ஆலை வழக்கில் 815 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பின் முழு விவரம் வெளியானது. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற அரசின் முடிவு நியாயமானது. உயர்நீதிமன்றம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுக முன்னாள் எம்பி லட்சுமணன் திமுகவில் இணைந்தார். பிஎம் கேஸ் நிதியை தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு மாற்ற கோரிய மனு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம். மூணாறு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 59 அதிகரிப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொரோனாவில் இருந்து மீண்ட நிலையில் மீண்டும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் தொடர்ந்து தீவிர சிகிச்சை ராணுவ மருத்துவமனை. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை சிஇஓ. தென்மேற்கு பருவக்காற்றால் 48 மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம். நடிகர் நடிகையை தரக்குறைவாக பேசிய நடிகை மீரா மிதுன் மீது புதுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5709 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 121 பேர் உயிரிழப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com